ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சக்தி. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது குட் டிஎன்பிஎஸ்சி சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவின் முக்கிய வேளாண் புரட்சிகள். அதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், அதற்கான ஷார்ட்கட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். மஞ்சள் புரட்சி, எண்ணெய் வித்துக்கள். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ எண்ணெய்லாம் பார்த்தோம்னாக்கா மஞ்சள் கலரில் தானே இருக்கும். எண்ணெய் மஞ்சள் கலரில் இருக்குது, எண்ணெய் மஞ்சள் கலரில் இருக்குது. அதுவும் குறிப்பாக கடுகு மற்றும் சூரியகாந்தி, சரிங்களா? இதோட உற்பத்தியை அதிகரித்துக்காக தான் மஞ்சள் புரட்சி ஏற்படுத்தினாங்க. சூரியகாந்தி, கடுகு, சரிங்களா, மெயினாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பொன் புரட்சி, பழங்கள், தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள். இதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது பொண்ணுங்கள்லாம், சரிங்களா, பொண்ணுங்கள்லாம் பழம், தேன் இதெல்லாம் வந்து ஃபேஸில் தடவி நல்லா முகத்தை கலையாக வச்சுக்கோங்க, சரிங்களா. பழம், தேன் இதெல்லாம் தடவி முகத்தை கலையாக வச்சுங்க பொண்ணுங்க அப்படின்னா வச்சுங்க. பொண்ணுங்கள்லாம் பழம், தேன் இந்தமாரி ஃபேஸில் தடவி முகத்தை கலையாக வச்சுக்கோங்க, அந்தமாரி நான் வச்சுங்க. அடுத்து நீலப்புரட்சி, நீலப்புரட்சி மீன்கள் உற்பத்தி, சரிங்களா. மீனோட உற்பத்தியை அதிகப்படுத்துகிறது தான் இந்த நீலப்புரட்சி. இதை எப்படி நம்ம ஞாபகம் அப்படின்னா, இப்போ நீளமான மீன்லாம் பார்த்துருக்கீங்களா, நல்லா நீளமாக இருக்கும், சரிங்களா. மீன்லாம் நல்லா நீளமாக இருக்குது, நீளமான மீன், அந்தமாதிரி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பழுப்பு புரட்சி, தோல், கொக்கோ. இதை எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது கொக்கோட தோல், சரிங்களா, கொக்கு, தெரியுங்களா, கொக்கோட தோல் வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு பழுப்பு நிறத்தில் தான் இருக்கும், சரிங்களா. கொக்கு காட்டில் மேயிறப்ப பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதோட நிறமே பழுப்பு நிறத்தில் தான் இருக்கும், சரிங்களா. கொக்கோட தோல் வந்து பழுப்பு நிறத்தில் இருக்குது, அந்தமாதிரி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து தங்க நூலிலை புரட்சி, சணல் உற்பத்தி. தங்க நூலிலை புரட்சி, சணல் உற்பத்தி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது தங்கம் வந்து பார்த்தோன்னாக்கா லைட்டாக ஒரு எல்லோ கலரில் இருக்கும், சரிங்களா. அதேமாதிரி சணலும் லைட்டாக எல்லோ கலர் மாதிரி இருக்கும். அந்த கலர் மேட்ச் பண்ணாவே உங்களுக்கு ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம், சரிங்களா. தங்க நூலிலை புரட்சி, சரிங்களா, நூலிலை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. தங்க நூலிலை புரட்சி வந்து சணல், சரிங்களா. அதேமாரி சாம்பல் புரட்சி, சரிங்களா, சாம்பல் புரட்சி. இது வந்து பார்த்தோன்னாக்கா உரங்கள், சரிங்களா. அதாவது உரத்தில் வந்து பார்த்தோன்னாக்கா சாம்பல் சத்து அப்படின்னு ஒன்று இருக்கும், சரிங்களா. சாம்பல் சத்து அப்படின்னு ஒன்று இருக்கும், உரத்தில் சாம்பல் சத்து அப்படின்னு ஒன்று இருக்கும், சரிங்களா, அப்படின்னு வச்சுங்க. அடுத்து இளஞ்சிவப்பு புரட்சி, இளஞ்சிவப்பு புரட்சி. இது வந்து வெங்காயம், வெங்காயம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இளஞ்சிவப்பாக தான் இருக்கும், சரிங்களா. அடுத்து மருந்து பொருட்கள், சரிங்களா, மருந்து பொருட்கள் அப்படின்னா ஒரு டானிக்கு, சரிங்களா. டானிக்கு நீங்கள் இளஞ்சிவப்பு நேரத்தில் பார்த்துருப்பீங்க, சரிங்களா, இளஞ்சிவப்பு நேரத்தில் டானிக்கு பார்த்துருப்பீங்க. அதேமாதிரி இறாலும் பார்த்தினாக்கா ஒரு இளஞ்சிவப்பாக தான் இருக்கும், சரிங்களா. இறாலும் இளஞ்சிவப்பாக தான் இருக்கும், சரிங்களா. அந்த மாதிரி நான் வச்சுங்க, அதோட நிறத்தை வச்சு நான் வச்சுங்க. அடுத்து பசுமை புரட்சி, சரிங்களா. பசுமை புரட்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து வேளாண் உற்பத்தி உணவு தானியங்கள், சரிங்களா. அதாவது பசுமை அப்படின்னா வேளாண்மை தெரிஞ்சது தான், சரிங்களா. உணவு தானியங்கள்லாம் எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறது, அதனால் பார்த்தாவே உங்களுக்கு பசுமை புரட்சி அப்படின்னு தெரியும், சரிங்களா. அடுத்து வெள்ளி புரட்சி, சரிங்களா. வெள்ளி புரட்சி முட்டை அப்புறம் கோழிகள் எப்படி உற்பத்தி அதிகப்படுத்துறது அப்படிங்க, இதை எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது வெள்ளிக்கிழமை முட்டை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, தெரியுமா. வெள்ளிக்கிழமை முட்டை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாரி முட்டையே சாப்பிடக்கூடாது, அப்புறம் கோழி மட்டும் சாப்பிடாமா, கோழியும் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. வெள்ளிக்கிழமை முட்டை சாப்பிடக்கூடாது, அந்தமாரி நான் வச்சுங்க. வெள்ளி புரட்சி முட்டை மற்றும் கோழிகள் உற்பத்தி அதிகப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் வெள்ளி புரட்சி, சரிங்களா. அடுத்து வெள்ளி இலை புரட்சி, சரிங்களா. இதுலேயும் நீங்கள் கலர் மேட்ச் பண்ணிங்க தெரியும். வெள்ளி வந்து பார்த்தோன்னா லைட்டாக வெள்ளை கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா. அதுமாரி பருத்தியும் வெள்ளையாக தான் இருக்கும், அந்தமாரி நான் வச்சுங்க. வெள்ளி வந்து பார்த்தோன்னா லைட்டாக வெள்ளையாக இருக்கும், அதேமாரி பருத்தியும் வெள்ளையாக இருக்கும், அப்படி மேட்ச் பண்ணிங்க. அதே தங்க நூலிலை புரட்சி அப்படின்னா அது தங்கம் லைட்டாக மஞ்சளாக இருக்கிற மாதிரி இருக்கும், சணல் லைட்டாக மஞ்சளாக இருக்கிற மாரி. அது ரெண்டையும் அப்படி கமெண்ட் பண்ணி நான் வச்சுங்க. அடுத்து
சிவப்பு புரட்சி. சரியா, சிவப்பு அப்படின்னாவே இறைச்சி தான். சரிங்களா, இறைச்சி வந்து பார்த்தோன்னாங்க சிவப்பு நிறத்தில் தான் இருக்கும், தக்காளியும் சிவப்பு நிறத்தில் தான் இருக்கும். சரிங்களா, இறைச்சி தக்காளி உற்பத்தி எப்படி அதிகப்படுத்துகிறது தான் சிவப்பு புரட்சி. சரிங்களா, அதனால் நிறத்தை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, இறைச்சியும் சிவப்பு நிறத்தில் இருக்குது, தக்காளியும் சிவப்பு நிறத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து வட்ட புரட்சி. வட்ட புரட்சிங்கிறது உருளைக்கிழங்கு. சரிங்களா, அதே உருளைக்கிழங்குலாம் பாருங்கள், பஜ்ஜி போடும்போது வட்ட வட்டமாக தானே வெட்டி வெட்டி போடுவோம். சரிங்களா, உருளைக்கிழங்கு பஜ்ஜி போடும்போது வட்ட வட்டமாக வெட்டி வெட்டி போடுவோம், வட்ட புரட்சி உருளைக்கிழங்கு. சரிங்களா, அடுத்து வெண்மை புரட்சி. சரிங்களா, வெண்மை புரட்சிலாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். சரிங்களா, வெண்மை புரட்சி வந்துட்டு பால். சரிங்களா, பால் வெள்ளை நிறத்தில் இருக்குது. சரிங்களா, இது போன்ற வீடியோக்கள் நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.